சார் நீ ஏண்டா உடம்பு தொட்டு பாக்குற? பின்ன என்ன, செத்ததுக்கு அப்புறம் ஊத வேண்டிய சங்க இப்பவே ஊதுறான்னா மனுஷனுக்கு சந்தேகம் வராதடா. யார் தம்பி? இவன் என் சிநேகிதம் மாயி. என் சம்சாரம் ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் நீ தான் இவனுக்கு அந்த சாப்பாடு போடணும். அதுக்கு போறான ஒருத்தன், அவன் தான் நம்ம கம்பெனிக்கு தங்கராஜ் புதுசா கொண்டாந்து போட்ட தீனியா? ஆமா ஆமா, பையன் மேனேஜருக்கு ரொம்ப வேண்டியவன் இல்ல, எப்படியோ ஆளை கூட்டிட்டு வந்து உள்ள தள்ளிட்டான். நீ ஒரு பயிற்சாரன், இதெல்லாம் எத்தனை நாள் வாழ்வடா? எல்லாம் ஒரு மாசம் வரா. அப்ப உங்களுக்கு விஷயம் தெரியாதா? பம்பாயில இருந்து ஒரு புது மேனேஜர் வரப்போறான். ராப்பகல் அலைஞ்சால் என்ன, நாய் போல தெரிஞ்சால் என்ன, ராத்திரிக்கு பூபாவுக்கு லாட்டரி, வாழ்க்கை லைட்டரிய பணம் தானே பேட்டரி. மானத்தோடு வாழ்ந்தால் என்ன, மரியாதையாக இருந்தால் என்ன, மானத்தோடு வாழ்ந்தால் என்ன, மரியாதையாக இருந்தால் என்ன, மாத கடுவில நாணயம் போகுது, மாதம் முப்பதும் வாங்கியும் கட்டல, ராத்திரிக்கு பூவாவுக்கு லாட்டரி, வாழ்க்கை லைட்டரிய பணம் தானே பேட்டரி. இழைப்பு இல்லாத உழைச்சு கடன் மேல் கடந்தான் அடிக்கடி. ஆமாப்பா, இழைப்பு களைப்பு இல்லாத உழைச்சு கடன் மேல் கடந்தான் அடிக்கடி. எனக்கு உனக்கும் சம்பளம் வாங்கி நிறந்தானாலே நெருக்கடி. ஏழு புள்ள குட்டிகளோடு வாழ பிறந்தவன் என்ன செய்வான், ராத்திரிக்கு பூவாவுக்கு லாட்டரி, வாழ்க்கை லைட்டரிய பணம் தானே பேட்டரி. நாளா அலையாலஞ்சோ, ரெண்ட நாளாபமும் இல்லை என்றோ, எல்லா மார்க்கெட்டும் டல் என்றோ. ஏமி சேதது ராமாதப்பந்தா எக்கட போயின் என்னாண்டி சொல்வது, எங்கேண்டு போவது? என்னாண்டு சொல்வது, எங்கேண்டு போவது, இந்த சாமியும் என்னண்டு கேட்கலே. என்னாண்டு சொல்வது, எங்கேயும் என்னண்டு கேட்கலே, கேட்கலே என்னண்டும் கேட்கலே. பூவா திண்டானா இல்லையாண்டு பார்க்கலே, பூவா திண்டானா இல்லையாண்டு பார்க்கலே. ராப்பகல் அலைஞ்சால் என்ன, நாய் போல தெரிஞ்சால் என்னாலும் நடக்காது, பணத்தை திருடி பிழைச்சாலும் நடக்காது. காக்கா பிடிக்கும் முடியாது பேட்டரி. இதுவரை தெரியாம தான் இருந்தது, இப்ப தெரிஞ்சு போச்சு. யாருல இவர் முறைக்கிறாரு? இவர் முறைக்கிறத பார்த்தா சொக்கி தூக்கி வாயில போட்டுவாரு போருக்க. என்ன சொக்கலிங்க, இந்த காலனியில ராஜா அவ ராணி விழுந்துரும் சொல்லுங்க. தங்கராஜ், யாருப்பா அவன் வள்ளுன்னு உழுவுறா? நான் என்னமோ இப்படி ஒரு பெண்ணு இருப்பாளான்னு பாத்துக்கிட்டு இருந்தா. அது எப்படியப்பா அவனுக்கு தெரியும்? அவன் இவன் மேல ஒரே பைத்தியம். அவனோட பைத்தியத்துக்கும் காரணம் ஒரு பெண் தானா? சரி சரி ஜீவா, போய் அலாம பார்த்து அப்படியே ரூம பாத்துக்கலாம் பாபா. என்ன கோபம் உபதேசத்துக்கு? உங்க லட்சத்துக்கு விரோதமா இங்க யாராவது? ஆமா பிரதர், இவன் என்ன அவனுக்கு உபகாரம் செஞ்சிட்டு இருக்கான். ராஸ்கட் ஸ்டூபிட். யார திட்டுறீங்க? நான் மிஸ்டர், உங்களை திட்டு வேணும். ஆர்கெஸ்ட்ரி மீனிங் என்னது? அந்த நெருப்பை இப்படி காமிக்கிறீங்களா மிஸ்டர்? இன்னைக்கு நீங்க என்ன நெருப்பு கேக்குறீங்க? நான் குடுக்கறேன்னு வச்சுங்க,
நாளைக்கு இன்னொருத்தனை கேட்குறீங்க, அவனும் கொடுக்கறதா வச்சுங்க. கடைசியில் என்ன ஆகும்? என்னைக்கு நீங்க பிறருடைய முயற்சியில சிகரெட்டு குடிக்க பார்ப்பீங்களே தவிர உங்க தயவில சிகரெட் குடிக்க ஒரு நாளும் முயற்சி எடுக்க மாட்டீங்க. அதுக்காகத்தான் இந்த உபதேசமா? வருத்தப்படக்கூடாது, எல்லாம் உங்களுடைய நன்மைக்கு தான் சொல்றேன். வாசகசாலை உதவி நிதிக்கா? ஆமா ஆமா, நம்ம உதவி நிதிக்குன்னா எந்த பைய டிக்கெட் வாங்குறேங்கிறான். ஆமா மிஸ்டர், என்ன டிராமா போடலாம்? ஏன்பா கட்ட பொம்பு நாடகம் போட்டா இப்போ ரொம்ப நல்லா வசூலாகும் நினைக்கிறேன். ஆமா ஆமா, சோயராஜன் தான் வந்துருச்சே, அதுக்காக சண்டை போட்டவங்க கதை இப்ப எதுக்கு? ஆமாங்க, காதல் கதை தாங்க, எந்த காதலும் எடுக்குங்க. இல்லங்க, அப்போ ரோமியோ ஜூலியட் அது இல்லங்க, அது இல்லன்னா லைலா நாசமா போச்சு. போ, காதல் கதை வேணும்னா ரோமுக்கும் அரேபியாவுக்கும் தான் போகணுமா? தமிழ்நாட்டுல இல்லையா வள்ளி திருமணம், அதுல இல்லாத காதல் ரசமா? நான் சின்ன பேபியா இருக்கும் போது நம்ம கிட்டப்பா வந்து வேலன் போட்டுக்கிட்டு பாடுவான் பாரு. காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே, காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே. அதை விட ஓவலனார் என்ன சொன்னார், என்ன சொன்னார் பெண்ணே, என்ன சொன்னார் பெண்ணே, குலுக்கி நடக்கும் மாதவிய கட்ட சொன்னார் ராஜா கட்ட சொன்னார். கண்ணகியா என்ன சொன்னார், என்ன சொன்னார் பெண்ணே, என்ன சொன்னார் பெண்ணே, என்ன சொன்னார் பெண்ணே, கால் சிலம்ப விக்க சொன்னார், விக்க சொன்னார் ராஜா விக்க சொன்னார். பத்திரகாளி போல் கண்ணகி வந்தார், பாண்டிய ராஜன் தூண்டி மீனை போல், பாண்டிய ராஜன் பாண்டி மீனை போல், பரதவிக்கவே படிய வாங்கினா குற்றவாளியார் கோமலன் தாண்டா, பாண்டியன் தாண்டா கோமலன் தான், பாண்டியன் தான் கண்ணகி ஆதரவு இல்ல. ஆமா அவதான் குட்டி கிழிச்சா. ஆறுதல் சின்னமே அன்றோ லக்ஷ்மண, ஆறுதல் சின்னமே அன்றோ லக்ஷ்மண, காத்திரப்படையலன்றோ லக்ஷ்மண. சமூக நாடகமா? அப்போ போராமலது தளர்ந்து ஈராமாதீ அடிவாதர் சமூதி. அப்போ எப்பதான் நாடகம் நடத்துவோம் ராமமூர்த்தி? நடையா நடையழகி நாதாங்கி காதழகி, நீ சிமிட்டி நடக்கையிலே சிவம் வாரி போகுதடி பங்காறு அப்படி போடும் மன்னாறு. கொடியே வாடி முன்னாடி உனக்கு வாங்கி தர தந்த சிபு கண்ணாடி, பஞ்சு கொடியே வாடி முன்னாடி உனக்கு வாங்கி தர தந்த சிபு கண்ணாடி. எடி குச்சிக்குள்ள முருகாயத்தனை நாடு இருப்ப, மச்சி வீடு கட்டி படா பழனி மலையில் வாழ்பவர்.
நான் இறங்கல, இந்த ரூம் நம்மளை இறங்க சொல்லுது. ஏன் குடிக்கலையா? குடிக்காம என்ன, எல்லாம் எங்கான் உடம்புக்கு 8 அடி ரூம்னு கணக்கு பார்த்து தானே கட்டி இருக்கு. ஏன் ஜீவா, ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லியிருக்காங்களே பெரியவங்க. அப்படி இருக்கு இந்த அலங்காரத்தை மாத்திரம் எப்படி அளக்காம கட்ட முடியும்? வாடா கண்ணா. ஏய், இது யார் பாத்தியா? புது மாமாடா. பலே பலே, பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கானே. இங்க வாடா தம்பி. நான் தம்பி இல்ல, மாப்பிள. சரதா மாப்பிள சார், கோச்சுக்காதீங்க, வாங்க. இந்த பாருங்க மிஸ்டர் மாப்பிள, தற்சமயம் உங்களுக்கு நான் செய்து கொடுக்க என்கிட்ட பொண்ணு கிடையாது, அதுக்கு பதிலா ஒரு மிட்டாய் கொடுக்கறேன், வேணுங்களா? நீ இங்கே இரு, கடைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். மாப்பிள சார், அம்மா கிட்ட போய் கைக்கு உத்தரம் கொடுக்க கொஞ்சம் வெந்நீர் வாங்கிட்டு வரீங்களா? அம்மா அம்மா, ஒரு டம்ளர் வெந்நீர் கொடுங்க. யாரு சார்? பெருமாளுக்கு. நான் கொண்டு வரேன். மாமா, உங்க மாமா வெந்நீர் வந்துடுச்சு. தானா வந்துடுச்சா? நீயா கொண்டு வந்தியா? தண்ணி எப்படி மாமா தானா வந்துடும்? நல்ல மாப்பிள்ளடா நீ, எடுத்ததுக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு. உனக்கு இருக்கிற மூளை எங்க அப்பனுக்கு இருந்திருந்ததுன்னா தன்னா இருக்கும். இந்நேரம் உன் மாமிய நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், உனக்கும் ஒரு பெண்ணை பெத்து கொடுத்துருப்பேன். போ, தண்ணி எங்க? அதோ அம்மா கையில. அம்மா கிட்டயா? அநியாயமா இருக்கு. மனுஷன் இப்பதானே நல்லபடியா ஆடி பாடிக்கிட்டு இருந்தான், அதுக்குள்ள பேயறஞ்ச மாதிரி விழுந்து கிடக்குறானே. எனக்கு அப்பவே தெரியுமே, ரா காலத்துல அந்த ஒண்டி பனைமரத்து வழியா வராதுன்னு எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன். கேட்டானா, அதுல இருக்கிற ரத்த காட்டேறி தான் அவன் அடிச்சு போட்டான். எல்லாரும் வழி விட்டு நில்லுங்க. தள்ளுங்க, தள்ளி நில்லுங்க. தோல்ல கொஞ்சம் படுக்கை. ஓமா காளி, மந்திர காளி, மயான காளி, வடபத்திராளி. என்ன மங்களா, என்ன ஜீவாவுக்கு? அது என்னமோ தெரியல, பையன் வெந்நீர் கேட்கிறாருன்னு வந்தான். அவன் கை தாங்கலன்னு நான் எடுத்துட்டு வந்தேன். வாங்கி குடிக்க வந்த மனுஷன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாரு. ஓ மந்திரகாளி, மாகாளி, மாயாளி, வடபத்திராளி, ஓடிப்போ 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 ஓடிப்போ. இருக்கியா நீ? அடியை பார்த்தா அவனை பிடிச்சிருக்க பேய் போறதுக்கு முன்னால அவனே போயிடுவான் போல் இருக்க. போயா இங்க இருந்து? ஓ மந்திரகாளி, ஓ மாட்டி மரியாதையா? பகவதி சுமதிக்கிறியா? பரவாயில்ல. ஜீவா, ஜீவா,
ஜீவா இந்தாங்க. ஜீவா 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 என்ன இதெல்லாம்? சரிதான், நான் ஒன்ன கேட்கலாம்னா நீ என்னைய கேட்கறியா? நல்ல ஆளப்பா நீ. ஆமா, நீ ராத்திரி வரபோது டீ குடிக்கலையா? இன்னையும் உனக்கு மயக்கம் வந்தது. ஓ, அதுவா? என்னமோ தங்கராஜு, நாலஞ்சு நாளாவே எனக்கு அடிக்கடி தலையை சுத்துது. நான் வேணும்னா பித்த கஷாயம் போட்டு கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். தங்கராஜ், இன்னும் எதுக்காகப்பா இந்த கூட்டம்? போக சொல். தங்கராஜ், நீ மட்டும் இருந்தா போதாது, நீயும் போ மங்களா. ஜீவா, அத சாப்பிடறதுக்கு தான் கொஞ்சம் வெந்நீர் கொண்டுட்டு வர சொன்னேன். சரி, அந்த மருந்து எங்க? நான் அப்புறம் சாப்பிடுறேன். இப்ப கொஞ்சம் நிம்மதியா தூங்குனா எல்லாம் சரியா போயிடும். நீ தூங்குறத பத்தி எனக்கு ஆட்சேபமே கிடையாது. வேஷா தூங்கு, ஆனா சாப்பிடுறது மட்டும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தான் சாப்பிடணும். நல்லா தூங்க. விளம்பரம் போட்டு இப்ப அவ எங்க இருக்கான் தெரிஞ்சுக்கலாம். விளையாடாதப்பா, எங்கிட்ட போட்டோ இல்ல, ஒண்ணும் இல்ல. மங்களா, ஒரு பாட்டு பாட. ஓ, சங்கீதத்திலேயாவது அவன் சஞ்சலம் தொலையுதான்னு பாப்போம். நான் மட்டும் போங்க. கத்ததை கரைச்சா குடிக்க போறேன். சும்மா பாடுன்னா மங்களா, உன்னை நம்பி இருக்கிற என்ன விட்டுட்டு முருகனுக்கு காலியா போறேங்கிறிய, இது நியாயமா? ஆமா போ. அடுத்த மாதத்துக்குள்ள கரெக்டா 1 தேதி வாடகை கொடுத்தணும், தெரியுமா? சரியம்மா. இந்த அரசி போ. என்ன சங்கீதத்தை கொள்றீங்க? வாங்க வாங்க உட்காருங்க. ரொம்ப நாளா உங்களை பார்க்காம என் உடம்பு துரும்பால் இழைச்சு போச்சு. என்ன சொல்றீங்க? எல்லாம் உங்களுக்கு சொன்னாதான் புரியுமா? வேண்டாம், சொல்லவே வேண்டாம், சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டேம்மா. என்ன பார்த்தா உங்களுக்கு அம்மா மாதிரி தோணுதா? எந்த குருட்டு பய சொல்லுவா? அது இருக்கட்டும், இப்ப நான் எதுக்காக வந்தேன்னா, அடுத்த மாசம் எங்க சங்கத்துக்கு ஆண்டு விழா நடக்க போகுது. அதுக்கு ஏதாவது நீங்க பண உதவி செய்யணும். இத பாருங்க, இனிமே நீங்க
என்ன நீ நீனு கூப்பிட்டா போதும். நமக்குள்ள மரியாதை என்ன வேண்டி இருக்கு? மரியாதை வாங்க. இந்த வருஷம் உங்களோட தான் எனக்கு தீபாவளி கொண்டாட்ட